சர்வவசியம். சர்வவசியம் என்பது எல்லா வீட்டிற்கும் அவசியமாக தேவை. பணம், பொருள், நம்ம வீட்டில் எந்தெந்த விஷயங்கள் என்னெல்லாம் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோமோ அத்தனைக்குமே சர்வகால வசியம் சொல்லுவாங்க. சர்வகால வசியம், அப்புறம் சர்வ தெய்வ வசியம், சர்வ மக்கள் வசியம், அப்புறம் பண வசியம், எல்லாம் ஐஸ்வர்யம் இருக்கும், எல்லாமே வசியம். வசியம் என்றால் வா வா என்ற அர்த்தம். விநாயகத்தை உடைக்கும் போது தேங்காவை செதற்காயை உடைச்சிருங்க. உடைக்கும் போது இதுதான் எண்ணம், இந்த தேங்காய் சிதறிவது போல், உடைந்து சிறுவது போல் என்னுடைய பிரச்சனைகள், என்னோடய தடைகள் எல்லாமே உடைஞ்சி சரணும், அவ்வளோதான். அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பைரவருக்கு விளக்கு போடும் மட்டும் நல்ல அழகாக வேண்டிகிட்டு வந்துருங்க. இதுதான், இது முதல் நாள் முடிஞ்சிச்சா இப்படி வரிசை 8 நாளாம். விநாயகத்தை மட்டும் நீங்கள் செதற்காயோடு நிறுத்திக்கோங்க. ஸோ இந்த சங்கல்பம் வெற்றியை தந்திருக்கிறது, பல பேர் வாழ்க்கையில் மாற்றத்தை தந்திருக்கிறது. அதான் இந்த வசீகரமான வசிவசி என்ற இந்த அற்புதமான இந்த சங்கல்பத்தை செய்தாலே போதுமான விஷயம். நம்மளுடைய வாழ்க்கையில் தடைப்பட்ட உடைப்பட்ட ஒரு கேட்லாம் பார்த்திங்கன்னா திறக்க ஆரம்பிச்சிடும் நமக்காக. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. சர்வவசியம். சர்வவசியம் என்பது எல்லா வீட்டிற்கும் அவசியமாக தேவை. பணம், பொருள், நம்ம வீட்டில் எந்தெந்த விஷயங்கள் என்னெல்லாம் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோமோ அத்தனைக்குமே சர்வகால வசியம் சொல்லுவாங்க. சர்வகால வசியம், அப்புறம் சர்வ தெய்வ வசியம், சர்வ மக்கள் வசியம், அப்புறம் பண வசியம், எல்லாம் ஐஸ்வர்யம் இருக்கும், எல்லாமே வசியம். வசியம் என்றால் வா வா என்று அர்த்தம். வசியம்னா பயப்படக்கூடாது. அட்ராக்ஷன், சில பேர் வார்த்தைகளை வசியம் அப்படின்னாலே வசியமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவசியம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அட்ராக்ஷன், ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும், ஒவ்வொரு வீட்டுக்கும், ஒவ்வொரு மனிதருக்கும் அட்ராக்ஷன்கிறது முக்கியம். அப்போ தான் ஈர்க்கப்பட்டால் மட்டுமே மற்றவங்களுக்கு பிடிக்கப்பட்டால் மட்டுமே நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் போய் ஒரு விஷயத்தை பண்ண முடியுமா? முடியாது. பிடிக்காத ஒரு விஷயத்தை செஞ்சால் நடக்குமா? நடக்காது. அதே மாதிரி தான் பிடிப்பு அப்படிங்கிற ஒரு இன்னொரு வார்த்தை தான் வசியம். வசியம் என்பது திருப்பி போடுங்க, சிவமயம். சிவமயத்தோடு அன்போடு செய்ய வேண்டிய விஷயம் தான். விநாயகர் முன்னிறுத்தி செய்யும் பொழுது அது சூப்பராக இருக்கும். அதான் விஷயம். இப்போது இந்த 8 தேங்காயை பயன்படுத்தி இந்த சக்தியை எப்படி வரவைத்துக் கொள்வது, எப்படி வீட்டிற்கு வரவைத்துக்கு, எப்படி நம்ம உயிர் வாழ்கிற கூட்டிற்கு தேவை. நம்ம இதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கணும். அப்போது அது நல்லதாக இருக்கணும், அது கெட்டதாக இருந்தால் ஒர்க் ஆகாது. நல்லது மட்டும்தான், நல்லதுக்கு மட்டும் கடவுள் எப்பொழுதுமே துணை இருப்பாங்க. அப்போது 8 தேங்காய் வாங்கி வச்சுக்கோங்க. 8 திக்கு தேவதைகளும் நமக்கு அதில் அடங்கும், சரிங்களா? ஸோ அப்போது 8 தேங்காய் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம விநாயகர் கோவில் கொஞ்சம் நம்ம பிடிச்ச விநாயகர் கோவில் எது வேணாலும் போங்க. ஸோ அப்போது என்ன பண்ணுறீங்கன்னா, 8 தேங்காய் மைண்டில் வச்சுக்கோங்க. 8 நாள் மைண்டில் வச்சுக்கோங்களேன். முதல் ஒரு தேங்காய் வீட்டில் வாங்கி முன்னாடியே வச்சிடணும், ஓகேங்களா? அந்த 8 தேங்காய் வச்சுட்டு வேறு எதுக்கும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பத்திரமாக பூஜை ரூம்ல வச்சுக்கோங்க. கையில் 2 ஒரு தேங்காய் கையில் எடுத்து வீட்டிலே வச்சுக்கோங்க. நல்லா உங்களை பூஜை ரூமில் வேண்டிக்கோங்க. இந்த சங்கல்பம் எனக்கு மிகவும் முக்கியமானது, இது நடந்தே தீரும், இது எனக்கு சக்தியாக மாற வேண்டும், சித்தியாக வேண்டும், காரிய சித்தியாக வேண்டும் சொல்லணும். ஸோ மைண்டில் நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு காரியம் வச்சுருப்பீங்களா, ஒரு மேரேஜோ வேலையோ ஏதோ ஒன்று வச்சுருப்பீங்களா, நல்லா வேண்டிட்டு அதுக்கு அப்படி நேராக கோயிலுக்கு போயிட்டு விநாயகருக்கு செதற்காய் அடிக்கணும். உடைக்கும் பொழுது எந்த விதமான விநாயகர்கிட்ட வேண்டுதல் இருக்க வேண்டாம், வீட்டில் வேண்டிக்கலாம். நம்ம கோயிலுக்கு போயிட்டு வேண்டுதல் இல்லாமல் இந்த தேங்காய் உடைக்கும் போது இந்த தேங்காய் சிதறுவது போல் என் பிரச்சனைகள்லாம் சிதறிவிடும், நல்லதே நடக்கட்டும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அன்னைக்கு அப்படியே போயிட்டு பைரவருக்கு ஒரு விளக்கு போட்டுருங்க, அவ்வளோதான். நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும். ஒருவேளை கோயிலில் சில பேருக்கு பைரவர் சிலை இருக்கும், அங்கே போய் விளக்கு போட்டுடலாம். விளக்கு போடும்போது தான் உங்களுடைய உங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க பைரவர்கிட்ட. இந்த மாதிரி எனக்கு இந்த வேலை கிடைக்க வேண்டும், இப்படியான திருமணம் நடக்க வேண்டும், இப்படியான சில சங்கல்பம் நடக்க வேண்டும்னு நீங்கள் சொல்லிடணும். ஸோ விநாயகத்தை உடைக்கும் போது தேங்காவை செதற்காயை உடைச்சிருங்க. உடைக்கும் போது இதுதான் எண்ணம், இந்த தேங்காய் சிதறிவது போல், உடைந்து சிறுவது போல் என்னுடைய பிரச்சனைகள், என்னோடய தடைகள் எல்லாமே உடைஞ்சி சரணும், அவ்வளோதான். அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பைரவருக்கு விளக்கு போடும் மட்டும் நல்ல அழகாக வேண்டிகிட்டு வந்துருங்க. இதுதான், இது முதல் நாள் முடிஞ்சிச்சா இப்படி வரிசை 8 நாள், சரிங்களா? பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக நீங்கள் செய்கிற அந்த காரிய சித்தி வீட்டிற்கு வரம்போல் வசியமாகி வந்துவிடும். சரி, நடுவில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களால ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம பண்ண முடியாமல் போயிடுச்சு, ஐயோ கண்டினியூட்டி மிஸ் ஆகுதுன்னு யோசிக்க வேண்டாம். நீங்கள் அப்படியே அதை கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிட்டீங்க. அதனால் முதலேருந்தே கண்டினியூ பண்ண அவசியம் கிடையாது. முதல் 3 நாள் முடிச்சிட்டிங்க, கொஞ்சம் கேப் கிடைக்கிது அப்படின்னு கேட்டீங்க, தொடர்ந்து பண்ணிட்டால் ரொம்ப நல்லது. முடியாமல் ஏதோ ஒரு பிரச்சனையில் இல்லை ஏதோ தவிர்க்க முடியாமல் ஒரு சூழ்நிலையில் மட்டும் நிற்கப்படும். நீங்கள் அதான் நான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கேப் விட்டு கேப் விட்டுலாம் பண்ணாதீங்க. முடியாத பட்சத்துக்கு அப்படின்னா மட்டும்தான் இது ஆன் பண்ணி ரெண்டு பேருமே செய்யலாம். இது வந்து முக்கியமான காலகட்டங்களில் லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா பீரியஸ் டைமில் நீங்கள் பண்ண வேண்டாம், கேப் விட்டுக்கலாம். அதனால தான் இது நான் சொன்னேன், சரிங்களா? ஸோ அற்புதம் நிகழ்த்தக்கூடிய அற்புதமான ஒரு சங்கல்பம் இந்த சங்கல்பம். இப்படி ஒரு நல்ல விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போ பண்ணலாம்? வெள்ளிக்கிழமையில் பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பர். விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது வெள்ளிக்கிழமை. ஸோ நம்ம இந்த ஸ்டார்ட் பண்ணுறோம்லையே 8 தேங்காய், அது வந்து வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அற்புதமான சல்லியை அள்ளித்தரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையில்
நாம் இந்த செங்கல்பத்தை ஆரம்பித்தோம்னு கேட்டிங்கன்னா வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். அதனால் விநாயகரை முன் தொட்டு முன்னிறுத்தி அவர் கையால் செய்யக்கூடிய எந்த விஷயமும் தோற்று போகாது. அதான் எந்த ஒரு மந்திரம் சொன்னாலும் விநாயகர் மந்திரம் சொல்ல வேண்டும், எந்த ஒரு செயல் சொன்னாலும் விநாயகரை முன்னிறுத்தி செய்ய வேண்டும். அவர் குரு இல்லையா, ஆதிக்கே குரு அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து அதை தொடங்கிறது நல்லது. வீட்டில் எட்டு தேங்காய் வாங்கி வச்சுக்கோங்க, அதில் ஒன்று ஒன்றா எடுத்து முடிச்சிருங்க. ஸோ நடுவில் ஏதாவது கேப் இருக்குன்னு கவலைப்படாதீங்க, ஒரு நாள் விட்டு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ காலையில் குளிச்சுட்டு நீங்கள் தேங்காய் உடைச்சிருங்க, ஈவினிங் போய் நீங்கள் விளக்கு போடனாலும் போடலாம். இல்லை தேங்காய் உடைச்ச பிறகு உடனே பக்கத்துலேயே இந்த பைரவர் கோயில் இருந்துச்சுனாலும் பைரவர் சிலைக்கு நீங்கள் ஒரு விளக்கு போட்டுட்டு உங்களுக்கு தேவையானதை வேண்டிக் கொள்ளலாம். விநாயகத்தை மட்டும் நீங்கள் செதற்காயோடு நிறுத்திக்கோங்க. ஸோ இந்த செங்கல்பம் வெற்றியை தந்திருக்கிறது, பல பேர் வாழ்க்கையில் மாற்றத்தை தந்திருக்கிறது. அதனால் இந்த வசீகரமான வசிவசி என்ற இந்த அற்புதமான இந்த செங்கல்பத்தை செய்தாலே போதுமான விஷயம், நம்மளுடைய வாழ்க்கையில் உடைப்பட்ட ஒரு கேட்லாம் பார்த்திங்கன்னா திறக்க ஆரம்பிச்சிடும். நமக்காக நீங்கள் ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சிருப்பீங்க, அடைச்சிருக்கோம், அது திறந்துடும். நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களோட முயற்சி அவசியம். முயற்சியோடு இந்த எல்லா சங்கல்பங்களும் செய்யும் பொழுது நம்ம தடங்கள் இல்லாமல், தங்க தடங்கள் இல்லாமல், அழகாக மேடு பள்ள முகடுகள் இல்லாமல் நேராக போய் நம்ம சக்ஸஸ்க்கு வந்துடும். இதுதான் உண்மையான நிகழ்வு. இறைவனோடு அறிவோடு தெளிவோடு செய்த சில விஷயங்கள் தெளிவாக இருக்கும், அங்கே எந்த குழப்பமும் இருக்காது. குழம்புன குட்டையில் மீன் பிடிக்கவே முடியாது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஆற போட்டு கொஞ்சம் செய்யுங்க, சக்ஸஸ் பண்ணிடலாம். முன்னோர்கள் சொன்ன வார்த்தை எத்தனையும் ஒன்று முத்தானது. இந்த முத்தத்தில் முத்தாகும் எந்த ஒரு பரிகாரமும் தோற்றதில்லை. சில பேருக்கு முன்னப்புண்ண இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா அது அவங்களோட டென்சிட்டி பொறுத்திருக்காங்க பிரச்சனைகள். கொஞ்சம் பேருக்கு உடனே சரியாயிடும், சில பேருக்கு கொஞ்சம் ஒரு 30 நாளில் செஞ்சிடும். நம்ம என்னடா செஞ்சோம், ஒன்றும் செயலே நடக்கலன்ட்டு அப்படியே போட்டுறக்கூடாது. எல்லா சங்கல்பங்களும் பரிகாரங்களும் கைகண்ட ஒரு முக்கியமான வித்தையே. அந்த வித்தையே என்பதுன்னா விதை போட்ட தையே, அதான் உங்கள் கையில் போடுறது. இப்போ விதை போடும் பொழுதே இது முளைக்கும், இது சூப்பராக நமக்கு அறுவடை நடக்கும்னு நினச்சிக்கணும். இதை போடுறோம் பார்ப்போம்னு நினச்சிங்கனாக்கா அங்கே தான் பிரச்சனை. நம்பிக்கை தாரகை கண்டிப்பாக வேண்டும். செய்து நலம் பெறுங்கள். நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.